விஜயோடைய நடிப்பில் மெர்சல் படம் வர தீபாவளி அக்டோபர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. இது எப்படா தியேட்டரில் போய் பார்ப்போம்னு விஜய் ரசிகர்களும் சரி தமிழக மக்களும் சரி நிறைய பேர் ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அட்லியோடைய இயக்கத்தில் விஜய் அவர்கள் 2வது தடவையாக இணைஞ்சு நடிச்சிருக்க படம் தான் மெர்சல் திரைப்படம். இந்த படத்துக்கு ஏராளமான வரவேற்பு ஆல்ரெடி கிடச்சிருக்கு. மெர்சல் படத்துடைய டீசர் வெளியிட்டு இருந்தபோது த மோஸ்ட் லைக்ட் டீசர் இன் த வேர்ல்ட் அப்படின்ற ஒரு பெருமையும் மெர்சல் டீசர் அடைஞ்சிருக்கு. இப்போ மெர்சலுக்கு இருந்த தடைகளும் நீங்கிடுச்சு. மெர்சல் குழுவினர் ஒரு சர்ப்ரைஸ் ட்ரீட்டா மெர்சலுடைய ப்ரோமோவை ரீசன்ட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோமோல அப்பா விஜய் அவர்களை சூப்பராவே காமிச்சிருந்தாங்க. அப்பா விஜய் வர காட்சிகள் எல்லாம் பின்னாடி ஒரு பையன் ஹாஃப் ட்ரவுசர் போட்டுட்டு நின்னுட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்திருந்தோம். இந்த பையன் யாரு அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ப்ரோமோல ஒரு சூப்பரான தகவல் ஒண்ணு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த சிறுவன் வேற யாருமே இல்ல, மகன் விஜயோட இருக்கிற வடிவேலு தான் அந்த புகைப்படத்துல இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்பா விஜய் கூட இருந்த சிறுவன் வடிவேலு அப்பாவுடைய பையனான மகன் விஜய் கூட பெரியவங்களானவன இருக்க போறது இந்த படத்துல காண்பிக்க போறாங்க அப்படின்ற சூப்பரான தகவல்கள் லைட்டா இந்த ப்ரோமோ மூலமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே இருக்குமா இல்லையான்றத நம்ம மெர்சல் படத்தை தீபாவளி அன்னைக்கு தியேட்டர்ல போய் பார்த்தாதான் தெரியும். மெர்சலோட ஹைப் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள் வெளிவந்துட்டே தான் இருக்கு. ஸோ எல்லாருமே தியேட்டர்ல போய் பாக்கிறதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தீபாவளி மெர்சல் பயங்கரமான கொண்டாட்டமா தான் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிவி 5 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.